ஹலோ மக்கள் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கு முன்னாடி தள்ளுபணியில் ஒரு கடை ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டுருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டுங்க அது மட்டும் இல்லாமல் நானும் யூடியூப் சேனலில் பார்த்து தான் இந்த கடைக்கு வந்தேன் சரி மச்சான் வாடா போகலான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு போயிட்டு அவன் தாங்க இந்த கடை எனக்கு வந்து இன்ட்ரவே கொடுத்தான் அங்கே போனால் அண்ணன் சுட சுட ஆவி பறக்க தோசையை ஊற்றி மணக்க விட்டுருந்தாப்புல சரி அண்ணன் என்ன தானே போடுறீங்க எங்களுக்கும் ஒன்று போடுங்கன்னு சொன்னால் தம்பி லைன் நெல் அங்கே பார்த்தல அவ்வளோ பேர் இருக்கிறாங்க உனக்கு மட்டும் வந்தோன்னே போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் சரிண்ணே டென்ஷன் ஆகாத நம்மளுக்கும் ஒரு தோசையை போடுன்னு சொன்னால் அண்ணா ஆல்ரெடி ஏழு பேர் இருக்கிறாங்கப்பா உனக்கு எட்டாவது தோசை தான் போடுவேன் சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம நிற்க ஸ்டாப்பில் சரி அரை மணி நேரம் நின்று தான் சாப்பிட்டு போவோம் அப்படி என்ன தான் அந்த தோசை இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு ரொம்ப நேரமாக தோசை ஊற்றுறாங்க நாங்களும் பார்த்துட்டு தவிர எங்களுக்கான தோசை தான் ஊற்றுவ தலைவா கொஞ்சம் சீக்கிரம் ஊற்று எட்டு மணிக்கு வந்து ஒம்போர மணி ஆகும் போது ஒன்றரை மணி நேரமாக நிற்க வைப்பேன்னு சொல்லிட்டு பார்த்தா ஆனால் தோசை வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு வருது தாங்க நினைக்கிறேன் எந்த ஒரு விஷயமே பார்த்து மட்டும் முடிவு பண்ணக்கூடாது சாப்பிட்டு பார்த்து அதை பற்றி உருப்படியாக ஏதாச்சும் ஒரு ரிவ்யூ கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த சேனலே ஆரம்பித்தோம் அப்படிப்பட்ட ஆரம்பித்த சேனல் நம்ம பொய்யான ஃபேக்கான ரிவியூஸ் கொடுக்கூடான்னு சொல்லிட்டு சரி வெயிட் பண்ணி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாங்க வெயிட் பண்ண வேகத்துக்கு வந்துருச்சு வந்த வேகத்தில் படார்னு ஒரு பொடி சடார்னு எடுத்து வாயில் போட்டு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இரநூறுபாய்க்கு இந்த கறி தோசை வறுத்துதாங்க நீங்களும் செய்கிற பக்கம் வந்தீங்கன்னா இந்த கல்யாண சொல்லு முன்னாடி இருக்க இந்த தள்ளுவண்டி கடையில் கறி தோசையே டேஸ்ட் பண்ண மறறாதீங்க அப்படியே நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க